ஆசீர்வாதத்தியானம் மகிமையின் ஆண்டு 2021 தேசிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 49 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த வருஷத்தில் திவ்யமான வாக்கை அளித்திருக்கிறார். நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொல்லி இவ்விதமாக இந்த ஆண்டிலே நான் நீங்களும் மகிமையானவைகளை அனுபவிக்கப் போகிறோம். அது என்னுடைய சுயத்தினாலும் இல்லை, எங்களுடைய சுய பலத்தினாலும் இல்லை, ஓ நீங்கள் உங்களுடைய சுயத்தினாலும் இல்லை, சுய பலத்தினாலும் இல்லை. நாங்கள் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிறதாக நம்பிக்கை அவருடைய திவ்யமான வாக்கின்படி எங்களுக்கு நடக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறபடினாலே அதை அவர் எங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகின்றார். கவனித்துக் கொள்ளுங்கள், இங்கே இவ்விதமாக மீகாவின் புத்தகம் 2:13 வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர். முதலாவது இங்கே தேவன் நமக்காக ஒரு பெரிய ஒரு திவ்யமான ஒரு வாக்கை எழுதுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை அவர் நீக்கி போடுகிறார், வாசலால் பிரவேசித்து அவர்கள் கடந்து போவார்கள். முதலாவது தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போவாராமாம். ரெண்டாவது தடைகளை நீக்கி போடுவாராமாம். மூன்றாவது நான் நீங்களும் தடைகள் நீக்கப்பட்டதாகிய வாசலுக்கூடாக பிரவேசிக்கத்தக்கதாய் அதையெல்லாம் எனக்காய் உங்களுக்காய் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாராமாம். இந்த வசனத்தை சற்று நீங்கள் நன்றாய் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய திவ்யமான வல்லமையான நோக்கங்கள் திட்டங்களை நாங்கள் அறியலாம். ஏசியா தீர்க்கதரிசி இதை அழகாய் இன்னும் நமக்கு மேலாக என்னுடைய உங்களுடைய நம்பிக்கையை திசை திருப்புகிறார். ஏசியா 45 பார்த்தால் 1 2 வசனத்தையும் நான் படிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று சொல்கிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதாகிய எனக்கும் உங்களுக்கும் முன்பாக. 2 வசனம் அவர் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வியாக்குவேனாம், கோணலானவைகளை எல்லாம் சரிப்படுத்துவாராமாம். இங்கே மேகாவில் சொல்லுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறார், அங்கே சொல்லுகிறார் வழிகளை எல்லாம் அவர் நேர்த்தி ஆக்குவாராம், செவ்வை என்றால் அருமையாக்குவாராம். அப்ப இந்த வருஷம் எனக்கு உங்களுக்கும் அருமையா தான் இருக்க போகிறது. சூழ்நிலைகள் பார்க்கும்போது அப்படி தெரியவில்லை, ஆகிய இந்த வாக்கு திட்டம் அப்படி ஆக்குவாராம். சூழ்நிலையை பார்க்கும்போது நாங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு தடையாய் தெரிகிறது. ஆனா கர்த்தர் என்று சொல்கிறார் நான் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவேன் என்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகியால் தான் தேவன் இந்த திவ்யமான வல்லமையான வாக்கு எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறான்றது நாங்கள் நம்ப வேண்டும். நாங்கள் அவரை நம்புகிறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், பரலோகத்தினுடைய தெய்வீக திட்டத்துக்குள் நாங்கள் வந்துவிட்டோம், அவருடைய ஏற்பாட்டின் அந்த ஸ்தானத்துக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம், நாங்கள் அவருடைய பிள்ளைகள். எனக்கும் உங்களுக்கும் அவர் செய்ய போகிறதை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அது மட்டுமில்லாமல் எனக்கும் உங்களுக்கும் அவர் செய்கிறதை நாங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது மற்றவர்கள் கண்டு அவர்கள் தேவனத்தில் விசுவாசம் வைப்பார்கள். இதுதான் தேவனுடைய தெய்வீகமான திட்டம். இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரத்திலே இதோ நான் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு, கதவுகள் திறந்து வைக்கப்படும்படிக்கு, அவர்தான் வாசல்கள் பூட்டப்படாதபடிக்கும் கதவுகள் திறந்து வைக்கப்படும்படிக்கும் அவர் எங்களுக்கு முன்பாக போய் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவாராமாம், நாங்கள் தடைகள் நீக்கப்பட்டதாகிய வாசலுக்கூடாக உட்பிரவேசிப்போமாமாம், ஆசீர்வாதத்துக்குள் பாதுகாப்புகள் உட்பிரவேசிப்போம். இவ்விதமாக தெய்வீகமான தெய்வீக திட்டத்தை கர்த்தர் எனக்காய் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். ரெவலேஷன் புத்தகத்தில் நீங்கள் வழிபாடலின் புத்தகத்தில் 3:7-8 வசனத்தை பாருங்கள், யாரும் பூட்டக்கூடாதபடிக்கு கதவை திறக்கிறவரும் யாரும் திறக்கக்கூடாதபடிக்கு கதவை பூட்டுகிறவரும் அப்படியெல்லாம் என்ன அதனுடைய பொருள்? ஒரு கதவை திறக்கிறார் என்னுடைய உடைய ஆசீர்வாதத்துக்காக, அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஒரு கதவை பூட்டுகிறார் எந்த விதத்திலும் அழிவு நாசமும் நம்முடைய வீட்டுக்குள் வராதபடிக்கு. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வருஷம் நான் உங்களிலே மகிமைப்படுவேன். இவ்விதமாக எந்த விதத்திலும் உங்கள் வீட்டுக்குள்ளே அழிவு நாசமும் வராதபடிக்கு நான் கதவை பூட்டி வைக்கிறது என்றதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமில்லாமல் பூட்டப்பட்ட கதவின் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் பெறுகிறது என்றதையும் நீங்கள் காண்பீர்கள். ஆஹா, அருமையான வாக்கு திட்டம். அதன்படியே கர்த்தர் இந்த வருஷத்தை அவர்தாமே நானும் நீங்களும் அவர்களை மகிமைப்பட அவர்களிலே மகிமைப்பட கர்த்தர் இந்த வருஷத்தை மகிமையின் ஆண்டாக எனக்கும் உங்களுக்கும் தந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துங்கள். அப்படியே நடக்கும். ஆமென்.